தமிழ் பாடம் நான்காம் வகுப்பு மூன்றாம் பருவம் பாடம் நாலு நன்னறி வினாவிடை. நன்னறி. இன்சொலால் அன்று இருநீர் உயர்நூலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்சை அதிர்வழையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னன் கதிர் வரவால் பொங்கும் கடல். சிவப்பிரகாச சுவாமிகள். பாடலின் பொருள்: வெப்பத்தை தரும் கதிரவனை கண்டு கடல் பொங்காது, குளிர்ச்சி தரும் நிலவை கண்டுதான் பொங்கும். அதுபோல கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன்சொற்களை கேட்டு மகிழ்வார்களே அன்றி வன்சொற்களை கேட்டு மகிழ மாட்டார்கள். நூல் குறிப்பு: நீதி நூல்களுள் ஒன்று நன்னறி. இந்நூலை துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றினார். 40 நேரிசை வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன. ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு உவமை மூலம் ஒவ்வொரு நீதி கருத்தை விளக்குவது இந்நூலின் சிறப்பாகும். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இன்சொல். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். அதிர்கின்ற வளை. இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் ஒலிக்கின்ற. வியனுலகம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வியன் கூட்டல் உலகம். வினாக்களுக்கு விடையளி. உலகம் எப்போது மகிழும் நன்னறி பாடல் மூலம் விளக்குக. பிறர் பேசும் இனிய சொல்லை கேட்கும் போது உலகம் மகிழும். கடலின் அலைகள் எப்போது பொங்கி எழும் நிலவின் குளிர்ந்த ஒளியை பார்க்கும் போது கடலின் அலைகள் பொங்கி எழும். பொறுத்துக. இன்சொல் வன்சொல் அழல் கதிர் தன்னன் கதிர். கதிரவன் ஒளி நிலவின் ஒளி கடுஞ்சொல் இனிய சொல். இப்ப பொருத்துவமா? இன்சொல் இனிய சொல் வன்சொல் கடுஞ்சொல் அழல் கதிர் கதிரவனின் ஒளி தன்னன் கதிர் நிலவின் ஒளி. குறிப்புகளை கொண்டு கட்டத்தை நிரப்புக. நமது தாய்நாட்டின் திருப்பெயர் இந்தியா. அரசனின் வேறு பெயர் மன்னன். உடைமையை இப்படியும் சொல்லலாம் சொத்து. மனத்திற்கு பெயர் பெற்ற பூ இது மல்லிகை. வட்டத்தில் எழுதிய எழுத்துக்களை கீழே உள்ள கட்டத்தில் எழுதுக. ஒரு குறிப்பும் கொடுத்திருக்காங்க, இப்படி பேசினால் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்சொல். சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தை முதலாக கொண்டு சொல் உருவாக்குக. குடை குதி குவி குறை குட்டை குடம் குளிர் குறைய குவியல் கும்பல்.